வெல்கம் டு பஞ்சோல் பல்ஸ் ஜீன்ஸ் நம்ம எல்லார்ட்டையும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் கண்டிப்பா இருக்கும் கரெக்டாக இந்த ஜீன்ஸ் பேண்ட் யார் கண்டுபிடிச்சா எதற்காக கண்டுபிடிச்சாங்க அந்த கம்பெனி உங்க ஃபேவரட் கம்பெனியா கூட இருக்கலாம் ஆமாங்க ஜீன்ஸ் உருவான ஒரு சுவாரஸ்யமான கதையை பத்தா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் லேவிஸ் இந்த ஜீன் கம்பெனி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க இந்த கம்பெனி தான் முதன் முதலில் ஜீன கண்டுபிடிச்சாங்க சரி யார்ப்பா கண்டுபிடிச்சாங்க எதற்கு கண்டுபிடிச்சாங்க இப்ப கண்டன் போவோம் போவோம் லெவிஸ்டாஸ் இவர் பிப்ரவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெர்மனியின் கூட்டமைப்பில் இருந்த பபேரியா ராஜ்யத்தின் கீழ் ஃபாங்கோனியா என்னும் பகுதியில் ஹஸ் ஸ்ட்ராஸ் மற்றும் இரண்டாவது மனைவி ரெபக ஸ்ட்ராஸ் ஆகியோரின் மகனாக பிறந்தார் லெவி தன்னோட பதினெட்டு வயதில் தன் தாய் மற்றும் இரண்டு சகோதரிகளோட அமெரிக்கா பயணம் செய்றாரு அவரு சகோதரர்கள் ஜோனஸ் மற்றும் லூயிஸ் ஆகியோரோட சேர்ந்து நியூயார்க்ல ஒரு ஹோல்சேல் துணிக்கடை ஒண்ண ஆரம்பிக்கிறார் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க சகோதரிகளுக்கு மேரேஜ் ஆகுது லெவி தன்னோட சகோதரியான பென்னி மற்றும் அவர் கணவர் டேவிட் ஸ்டன் இரண்டு பேரும் செயின்ட் லூயிஸ்க்கு குடி போயிடுறாங்க லெவி ஜனவரி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணில் அமெரிக்க குடிமகனா ஆகுறாரு இவரோட ஆரம்ப கால வாழ்க்கையை பத்தி பார்த்தோம் எப்படி ஜீன்ஸ் உருவாக்குனாரு பாப்போம் வாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கலிபோர்னியால தங்கம் இருப்பது கண்டறியப்பட்டது அங்க அதிகமா வேலையாட்களும் வர ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப பரபரப்பாகவும் இருக்கு லெவி என்ன பண்றாருன்னா சரி நம்ம அங்க போய் அவங்களுக்கு தேவையான டிரஸ் விற்கலாம் கண்டிப்பா வியாபாரம் பெருகுன்னு அங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு அவர் எதிர்பார்த்த மாதிரியே வியாபாரம் பெருகுனுச்சு ஆனா கேன்வாஸ் துணியை மட்டும் யாருமே வாங்க முன்வன்ல ஒரு முறை தொழிலாளர்கள் பேசிக்கிறத லெவி வாட்ச் பண்றாரு என்ன பேசிக்கிறாங்கன்னா மண் தோண்டும் போதும் கடினமான வேலை செய்யும் போதும் அடிக்கடி துணி கிழிஞ்சு போகுது அப்படின்னு புலம்புறாங்க லெவிக்கு ஒரு ஐடியா வருது கேன்வாஸ் துணியும் விக்கல என்னோட கஸ்டமர் துணியும் எளிதில் கிளியக்கூடாது இந்த இரண்டு காரணத்தையும் வச்சு ஒரு புதிய முயற்சி ஒன்று யோசிக்கிறார் சரி கேன்வாஸ் துணியிலே ஒரு பேண்ட் தச்சா என்னன்னு யோசிக்கிறார் உடனே என்ன பண்றாருன்னா கேன்வாஸ் துணியிலே புதிய ரக பேண்ட் ஒன்றை தைக்கிறாரு அது சக்சஸும் ஆகுது எளிதில் கிளியாத மாதிரியும் அந்த பேண்ட் இருந்துச்சு இதோட அவர்கிட்ட இருந்த பித்தளை நட்டையும் பேண்டோட ஓரத்துல வச்சு தைச்சாரு அது எதுக்குன்னா சுரங்க தொழிலாளி வேலை பார்க்கறாங்கள அந்த சுத்தியல் கடினமான டூல்ஸ் பாக்கெட்ல வச்சா கூடாது அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஐடியாவை வச்சு அந்த பேண்ட்டை உருவாக்குறாரு இப்ப புரியுதா நம்மளோட ஜீன்ஸ் பேண்ட்ல பாக்கெட்டோட ஓரத்துல ஒரு மெட்டல்ல பட்டன் இருக்கும் அது இருந்து இன்ன வரையும் ஜீன்ஸ் பேண்ட் கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ச்சே எப்படி ஒரு கிரியேட்டிவிட்டி பாருங்க அவர் எதிர்பார்த்த மாதிரியே தொழிலாளர்களும் அந்த பேண்ட்டை விரும்புறாங்க வியாபாரமும் பெருகணிச்சு இதை மெதுக்கேற்ற விரமா இத்தாலியிலிருந்து ஜென்னாஸ் என்ற நீல நிற கடினமான துணியை இறக்குமதி பண்ணி பல பேண்ட்டை தயாரிக்கிறாரு காலப்போக்குல ஒவ்வொரு நாட்டுக்கு பரவுது எல்லோரும் ஜீன்ஸை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க இன்று வரை கண்டங்கள் தோறும் மனிதர்களின் இடிப்பை ஆண்டு கொண்டிருக்கிறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பஞ்சோல் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ